எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுடைய புலம்பல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ விசித்ரா கிட்ட ஒன்று புலம்புறாங்க, தனியாக போய் உட்காந்து புலம்புறாங்க. என்னை எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடுங்க ப்ளீஸ், எனக்கு இங்கே வந்து கேம் ஆட முடியல, எனக்கு தெம்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் அர்ச்சனா கிச்சன் டீம் கிட்ட நின்றுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாட்டு பாடிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் வந்து கொடுத்துட்டு ஸோ வேறு லெவலில் ஒரு வைப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாயாவுடைய கேம் வந்து டோட்டலி டன் அண்ட் டஸ்டட் பை தினேஷ் அண்ட் அர்ச்சனா. இவங்க ரெண்டு பேரை பார்த்து அள்ளு கிளம்பிட்டு இருந்துச்சு மாயாவுக்கு. அர்ச்சனாவும் தினேஷும் மொத்த வீடியும் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை விட மேலே போய் பாட்டு பாடிட்டு ஐயா என்ன அனுப்பிடுங்க, ஐயா முடியலையா என்னை வந்து வச்சு செய்கிறாங்கய்யா, நான் இப்போ கூட எதுக்கு உங்ககிட்ட இப்படி பாடிக்கிட்டே சொல்கிறேன்னா பேசிக்கிட்டு சொன்னால் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஐயா, என்னை தயவு செஞ்சு அனுப்பிடுங்கய்யா, என்னால் முடியலையா வச்சு செய்கிறாங்கய்யா அப்படின்ற மாதிரி நம்ம 108 தடவை எழுதுவோம் தெரியுமா, கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரி உட்காந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் தினேஷ் இப்போ வந்து ரெண்டு மான்ஸ்டர் இருக்கக்கூடியது மூணு மான்ஸ்டர் ஆகிடுச்சு. எப்படி ரெண்டு மாஸ்டர் வந்து மூணு மாஸ்டர் ஆகிடுச்சு. இந்த வீட்டில் வந்து நிம்மதியை கெடுக்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து ஒரு இது இல்லை, ஒரு வைபே இல்லை, எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேமை வந்து ரொம்ப டர்ட்டியாக ஆடுறாங்க, அக்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. சரியா, நான் இவங்க கூட நின்று ஆட முடியா, எனக்கு வந்து தெம்பு கிடையாது, என்ன வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிடுங்க ப்ளீஸ், என்னால் முடியலை அப்படின்றதற்காக நேற்று சொன்னதே இன்றைக்கும் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸுடைய தொல்லை வந்து எங்களுக்கு தாங்க முடியல, ஸோ ஓவராக எங்களை வந்து டீமீன் பண்ணுறாங்க, எங்களை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி பாட்டு ரூபத்தில் நம்ம மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இங்கே போயிட்டுருக்கு. அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா விசித்ராவும் நம்ம மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யாருங்க நீதியாக விளையாடுறா, நேர்மையாக விளையாடுறா, யாருமே விளாட்லங்க. எங்களுக்கு தேவையானது என்னது, கைண்ட் கம்ஃபர்ட், நாங்களாம் அப்படி தான். இந்த மாதிரி டர்ட்டி கேம் நாங்கள் என்றைக்காவது ஆடிக்கிறோமா, ஏன் நாமினேஷன் பற்றி கூட நான் ஒரு நாளாச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனா, இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்ம கோபி சுதாகர் மாதிரி என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும் போல் தெரியுது. ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறம் விசித்ரா கிட்ட வந்து சொல்லும் பிள்ளுது மாயா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, எனக்கு வந்து இங்கே இந்த மான்ஸ்டர்ஸ் கூட வந்து விடிவு எனக்கு வந்து வரணும் ப்ளீஸ், என்னை வந்து வெளியே எடுத்துருங்க, SOS எமர்ஜென்சி சர்வீஸ் ப்ளீஸ், என்னை வந்து இங்கே முடியல, என்னால் எனக்கு வந்து சுற்றி மான்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேம் ஆடுறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல, கேம் எப்படி ஆடணும் அப்படிங்கிறது தெரியல, மறந்து போச்சு. சரியா, அர்ச்சனா கிட்ட போய் நேரடியாக நின்று ஏய் நீ என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிறது பேச தெரியல. வெளியே அப்படி உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிடையாது, நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னை வெளியே அனுப்புங்க, என்னை வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு படத்தில் வந்து சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்டர், நான் டாக்டர், நான் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் தில்லாலங்கடின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே நான் ஒரு நல்ல கேமர், நான் ஒரு பிரில்லியன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த மாயாவுக்கு அவங்க ஒரே கிளாஸ் மாரல் சயின்ஸ்னு ஒன்று எடுத்தாங்க, ஒட்டு மொத்தமாக சோழி முடிஞ்சு அர்ச்சனா. சரியா, எடுத்தோடனே அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரில, அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு உடச்சிட்டாங்க. இனிமேல் ஸ்ட்ராட்டஜியே பேச மாட்டேன் அப்படின்றாங்க விசித்ரா கிட்ட. ஐயோ வேண்டாமா, அடிச்சு அடியே போதும், நான் இங்கே ஆடவே விரும்பல, நான் ஃபன் பண்ணிட்டு போகிறேன் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து மனநிலைக்கு வந்து மாறிட்டாங்க. சரியா, அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவாக புரிஞ்சு போச்சு, இந்த வைல்டு கார்டில் ஒருத்தவங்க தான் டைட்டில் வின் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து விஜய் அர்ச்சனா இன்னொரு சைடில் இந்த புள்ளிக்கு அங்கே விடுற மாதிரி இல்லை, காலிலேருந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே அப்படிங்கிறது தான், பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து வேறு லெவலில் ஒரு மைலேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா, கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கு இருக்குது உனக்கு மேலே அப்படின்ற மாதிரி பாட்டு பாடியே வந்து புள்ளிக்காங்க வந்து செதற விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது ஒரு பக்கம் வந்து போய்கொண்டிருக்கு. இதுதான் லைவில், மற்ற எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம். குட் பை.